இப்போது நாம் பார்க்க உள்ளது குன்றம் எரிந்த குமரவேல் தமிழ் சங்கம். அதாவது நம்ம முப்பாட்டன் முருகப்பெருமான் அவர்களால் அமைக்கப்பட்ட தமிழ் சங்கத்தோட வரலாறு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து கோல் எழுத்து காலம், கிமு 14058 முதல் கிமு 14004 வரை 54 ஆண்டுகள். இடம் திருச்செந்தூர். இந்நகருக்கு திரு சீரலைவாய் என்றும் அலைநகர் என்றும் பெயர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர். சங்கம் ஈரிய அரசர் யார்னா குன்றம் எரிந்த குமரவேல், நம்ம முருகப்பெருமான் அவர்கள் தான் அரசராக இருந்திருக்கிறார். புலவர் வந்து குன்றம் எரிந்த குமரவேல் அவர் வந்து தலைவர். வாதாபி அகஸ்தியர், புலஸ்தியர், சனகர், சனற்குமாரர் முதலியோர். நூல்கள் குமரம், இரண்டாவது முருகன் அகப்பெருமான் விருத்தி, மூன்று மகேசம், நான்கு களவியல் என்னும் ஐந்தினை அகநூல், ஐந்து நெடுந்துறையின் பெருநூல், ஆறு செங்கோடன் இயநூல், ஏழு வாதாபி அகத்தியம் முதலியன பாடப்பட்டன. குமரம், முருகன் அகப்பொருள் விருத்தி, வாதாபி அகத்தியம் பாடப்பட்டோர் குன்றம் எரிந்த குமரவேல். கவி அரங்கேறிய அரசர் குன்றம் எரிந்த குமரவேல். வரலாறு, தமிழ்நாட்டின் மேல் முதன் முதல் படையெடுத்தவர் நிருதி நாட்டு நிருதர்கள், அதாவது ஆப்பிரிக்கா நாட்டின் நீக்ரோக்கள். இவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் கிமு 16500 முதல் 16500 வரை 500 ஆண்டுகள் நடைபெற்றது. கிமு 16500 முதல் கிமு 16500 வரை 500 ஆண்டுகள் நடைபெற்றது. கிமு 16000 திரிபுரம் எரித்த விருசடை பெருமான் நிருதர்களாகிய திரிபுர இராக்கத்தர்களை வென்று நாட்டை மீட்டு தமிழர் ஆட்சியை நிறுவினார். நாடும் கிமு 14490 வரை தமிழரிடம் இருந்தது. கிமு 14490 தமிழ்நாடு இரண்டாம் தடவை அந்நியர் ஆட்சிக்கு உட்பட்டது. இரண்டாம் தடவை படையெடுத்து வந்த நாட்டை கைப்பற்றியவர்கள் சீன தேசத்து அவுணர்கள். இவர்களுடைய ஆட்சியில் தமிழ்நாடு 432 ஆண்டுகள் துன்பமுற்று இருந்தது. கடைசியாக ஆண்ட சீன தேசத்து அவுண அரசர்களாகிய சூரபத்மன், சிங்கமுகன், தாருகன், பானுகோபன் முதலியோர்களை கிமு 14058 நம் செந்தில் மேய வள்ளி மணாளர் குன்றம் எரிந்த குமரவேல் வென்று நாட்டை மீட்டு தமிழர் ஆட்சியை மறுபடியும் நிறுவினார். நாட்டை மீட்டெடுத்து நில்லாமல் நாடு வளம் பெற, மொழி வளம் பெற வேண்டும் என்று திருச்செந்தூரிலேயே தமிழ்ச் சங்கம் ஒன்று நிறுவி முத்தமிழையும் வளர்த்து வந்தார். குமரம் என்னும் பேரிலக்கண நூலை வகுத்து ஐந்து இலக்கணங்களையும் அகத்தியர், புலத்தியர், சனகர், சனகுமாரர் நால்வருக்கும் போதித்தார். திரிபுரம் எரித்த விருசடை பெருமானிடம் ஆளின் கீழ் அறம் நான்கு கேட்ட சனகர், சனகுமாரர் வேறு. குமரவேலிடம் உபதேசம் பெற்றவர்கள் அவர்கள் பரம்பரையில் வந்தவர்கள் ஆவார்கள். வாதாபி அகத்தியரும் பொதியமலை அகத்தியரின் மாணாக்கர் பரம்பரையில் வந்தவர். இருவரும் ஒருவர் ஒன்று மயங்க கற்க, ரெண்டு பேரும் வேற வேற அப்படின்னு சொல்றாங்க. திருச்செந்தூரில் குமரவேல் முத்தமிழையும் சங்கம் இயற்றி ஆய்ந்து வந்தார் என்பது முத்தமிழை ஆயும் வரிசைக்கார என்று திருச்செந்தூர் திருப்புகளில் அருணகிரியார் கூறியிருப்பதால் அறிய கிடைக்கின்றது. குமரவேல் முத்தமிழும் வல்லவர் என்பதை திருப்புகளில் பல இடங்களில் முத்தமிழோனே என்று கூறப்பட்டுள்ளதை நோக்க விளங்கும். குமரவேலிடம் உபதேசம் கேட்ட அகத்தியர் பொதியமலை அகத்தியரின் வழிவந்தவர் என்பதன சிவனை நிகர் பொதியவரை அணிவன் அகமகில திருச்செவி சூழிர இனிய தமிழ் பகர்வோன் என்று திருச்செந்தூர் திருப்புகளால் அறியலாம். குமரவேல் நால்வருக்கும் சனகர், சனற்குமாரர், அகத்தியர், புலத்தியர் முத்தமிழ் இலக்கண இலக்கியங்களை, தமிழ் வேத ஆகமங்களை போதித்தார் என்பது சனக்கர்க்கும் அகத்திய புலத்திய சனகுமாரருக்கும் விபத்தியல் ஞான படலத்து உரு இலக்கணத்தை தமிழ் திரையமத்தில் அகப்பொருள் விருத்தியன பழுதற்றுன்று வித்தகர் சற்குருநாதா என்ற பழனி திருப்புகளாலும் அருமறை தமிழ் நூல் அடைவே தெரிந்துரைக்கும் புலவோனே என்று சுவாமிமலை திருப்புகளாலும் அறம் நாளை புகழ்வோனே என்று அவிநாசி திருப்புகளாலும் அறிய கிடக்கின்றன. குமரவேல் முத்தமிழ் பேரிலக்கண நூலாகிய குமரம் என்ற நூலையும் முருகன் அகப்பொருள் விருத்தி என்ற அகநூலையும் ஆத்து உதவியது மேற்காட்டிய பழனி திருப்புகளால் அறியலாம்.
திரிபுரம் எரித்த வெறுசடை பெருமான் மகேசம் என்ற பேரிலக்கண நூலையும் கலவியல் என்ற அகநூலையும் ஆத்து அருளினது போல் குன்றம் எரிந்த குமரவேலும் குமரம் என்ற பேரிலக்கண நூலையும் அகப்பொருள் விருத்தி என்ற அகநூலையும் ஆத்து அருளினார். மகேசம், கலவியல், அகத்தியம், பெருநூல், இயநூல் என்ற இலக்கணங்களை எல்லாம் தமிழ் உருவ எழுத்துக்களாக இருந்த காலத்தில் ஆக்கப்பட்டன.